சார், நான் தான் சொல்றேன்ல, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது சார். நீங்க மனசை விடாம தைரியமா இருங்க. ஒரு வருஷமா, ரெண்டு வருஷமா, 20 வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் நான் என் பொண்ண பாக்குறேன். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்குள்ள இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து போயிடுச்சு. சார் அழாதீங்க சார். அந்த முருகன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டா சார். டாக்டர், என் அம்மு எப்படி இருக்கா? உங்க வைஃப்க்கு ஒண்ணும் இல்ல, தலையில மட்டும் சின்னதா ஒரு காயம் இருக்கு. அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல, ஷி இஸ் ஆல் ரைட். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இதுக்கு மேல ஒண்ணும் ப்ராப்ளம் இருக்காதுல்ல டாக்டர்? சின்ன அடிதான், அடிப்பட்ட அதிர்வுல ஷாக் ஆகி மயக்கமாயிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்க, ஷி இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நீங்க அவங்கள போய் பார்க்கலாம், அவங்க ஸ்டெயின் பண்ணாம பாத்துக்கோங்க. ஷூர் டாக்டர், நான் பாத்துக்கிறேன். ஓகே, தேங்க் யூ டாக்டர். சார், நான் சொன்னல்ல, முருக கைவிடல பாத்தீங்களா? நீங்க போய் முதல்ல உங்க வைஃப பாருங்க சார். சரிப்பா. அம்மா, கொஞ்ச நேரத்துல என் உசிரே போயிடுச்சு தெரியுமா? நல்ல வேளை, கடவுள் புண்ணியத்துல உனக்கு ஒண்ணுமே ஆகல. நான் தான் சொன்னேன் இல்லைங்க, உங்களை தனியா தவிக்க விட்டுட்டு நான் போக மாட்டேன்னு. சார் சார், வண்டி எப்சி காட்டணும், நேரமாச்சு, நான் கிளம்புறேன் சார். ஒரு நிமிஷம் இருப்பா. யாருமே இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருந்த நேரத்துல நீங்க செஞ்ச உதவிக்கு நான் என்ன கொடுத்தாலும் ஈடாகாது. அந்த உதவிக்கு இந்த உதவி கம்மிதான், இருந்தாலும் இத வச்சுக்கோப்பா. சார், எதுக்கு சார் காசு? இது எங்க அப்பா முருகன் சொன்ன சவாரி, இதுக்கு காசு வாங்கினா அது தப்பாயிடும் சார். நான் வந்த வேலை முடிஞ்சிட்டு நான் வரேன் சார். வர மேடம். நல்ல வேளை கரெக்ட் டைம்க்கு வந்தார், இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியல. அம்மா, எனங்க நான் உன்னை கேட்பேன், செய்வீங்களா? என்னம்மா இது கேள்வி? இதுக்காக தான் நான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன செய்யணும் சொல்லு. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணித்தாங்க. என்ன அம்மா, எதுக்கு இப்ப திடீர்னு சத்தியம் எல்லாம் பண்ண சொல்ற? நீங்க முதல்ல சத்தியம் பண்ணித்தாங்க, நான் என்னன்னு அப்புறம் சொல்றேன். இங்க பாரு, நீ கேட்டா நான் உயிரே கொடுப்பேன், சத்தியம் பண்ண மாட்டேனா? நீ நம்ம குட்டிமாவை பார்க்க கூடாது, அவளை பத்தி எதுவும் கேட்க கூடாதுன்னு சொன்னப்பவே நான் எதுவுமே பண்ணல. ஆனா ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனாலதான் அப்படி சொல்றேன்னு நினைச்சு அதை தெரிஞ்சுக்கதான் நான் இங்கேயே தங்கினேன். ஆனா பாத்தியா, கடவுள் குட்டிமாவ என் கண்ணில் காட்டிட்டாரு. குட்டிமா விஷயத்திலேயே நான் உன்னை மீறி எதுவுமே செய்யலையே, அந்த விஷயத்திலேயே நான் வார்த்தையை மீறாதவன், இனிமேலாம் மீறப்போறேன். குட்டிமாவ என் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு நான் ஊரெல்லாம் தேடியிருக்கேன் பாரு. அதுவும் நம்ம அன்பரசி தான் என் குட்டிமான்னு தெரிஞ்சதும் நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லைம்மா. இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? இந்த நிமிஷமே நான் செத்தா கூட கவலைப்பட மாட்டேன். என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? எத்தனை தடவை நான் சொல்றது, இப்படி அபசகுணமா பேசாதீங்க. நீங்க இன்னும் 100 வருஷம் சந்தோஷமா ஆரோக்கியமா வாழணுங்க.
சரி, அதை விடுங்க. எங்க, நான் கேட்ட சத்தியம் சத்தியம் தானே? கையை நீட்டு. இது என் அம்மா மேல சத்தியம். போதுமா? இப்ப சொல்ல, எதுக்கு இந்த சத்தியம்? சொல்லுமா, ஏன் எதுவும் பேசாம இருக்க? இல்லங்க, நான் இப்ப சொல்ல போறத நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. ஆனா நான் இத சொல்லித்தான் ஆகணும். நீங்க தான் அப்பான்னு அன்பரசிக்கு எப்பவும் தெரியக்கூடாது. அம்மு, ஏன் அம்மு, ஏன் இப்படி பண்ற? இவ்வளவு நாளா மறைச்சு வச்சிருந்த, இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க விடாம தடுக்கிறியம்மா. ஒரு அப்பா அம்மா என் பொண்ண பாக்குறதுலயோ பேசுறதுலயோ என்ன பிரச்சனை வந்துரும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, அன்பரசிதான் நம்ம பொண்ணுன்னு இந்த உலகத்துல யாருக்கும் தெரியக்கூடாதுங்க. ஏன் அம்மோ, ஏன் திரும்ப திரும்ப இப்படி சொல்லி என் தலையில இடி இறக்குற? ஆமாங்க, இதுக்குதான் சத்தியம் பண்ண சொன்னோ. இத பாருங்க, ஏன் எதுக்குன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. நீங்க கேட்டாலும் என்ன அம்மு, வலிக்குதா? இல்லங்க, இந்த வலியெல்லாம் விட நான் உங்ககிட்ட கேட்ட சத்தியம் உங்களுக்குதான் பெரிய வலியா இருக்கும். தெரிஞ்சும் ஏன் அம்மு இப்படி ஒரு சத்தியம் வாங்கின? நான் ஏதோ சாதாரணமா நினைச்சு உனக்கு சத்தியம் வேற பண்ணிட்டேன். என்னால சத்தியத்தை காப்பாத்த முடியுமான்னு தெரியல அம்மு. நீங்க அதை மீற பட்சத்துல நான் உயிரோடவே. நீ எதுவும் சொல்லிடாத, வேண்டாம். ஏம்மா என்ன இப்படி பதைக்கிற? தயவு செஞ்சு சொல்லு, ஏன் நம்ம அன்பரசிக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொல்ற? உன்னை கெஞ்சி கேக்குற, தயவு செஞ்சு சொல்லு அம்மு. அது அந்த சிவகாமி ராஜவேலுக்காக மட்டும் இல்லைங்க, அதுக்கும் மேல ஒரு பெரிய பயங்கரமான விஷயம் மறைஞ்சிருக்கு. அதை என்னால எப்பவும் சொல்ல முடியாதுங்க. அத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்களால அதை தடுக்கவும் முடியாது. இது எல்லாம் நம்ம அன்பரசியோட உயிரை காப்பாத்துறதுக்காக மட்டும்தாங்க. அம்மு சொல்லு அம்மு. ஆனா உன்ன அமைதியாயிடுற. இல்லைங்க, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் நான் அதை சொல்ல போறதில்ல. தயவு செஞ்சு நீங்க அதை விட்டுருங்க. என்ன அம்மா சொல்ற, அவ ஏன் பொண்ணு? நீ ரொம்ப சாதாரணமா விட்டுருங்கன்னு சொல்ற, அப்படி என்னதான் பிரச்சனை சொல்லு. தீர்க்க முடியுமா இல்லையான்னு பாக்கிறதுக்கு இது காசு பணம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைங்க, உசுறு சம்பந்தப்பட்ட விஷயம். என்னது உசுரா? யாரோட உசுறு? நம்ம அன்பரசியோட உசுருங்க. என்ன அம்மு சொல்ற? ஆமாங்க, நம்ம அன்பரசி உயிர் சம்பந்தப்பட்ட விஷயமா? ஏன் அம்மு அப்படி சொல்ற?
நம் அன்பரசி உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? சொல்லாமோ? இப்பதான சொன்ன, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு திரும்ப திரும்ப அதை கேட்காதீங்க. நான் உங்க கால வேணாலும் விழுவும். என்ன அம்மு, நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் இத்தனை வருஷமா குட்டிமாவை பார்க்காம இருந்துட்டு இப்ப பாத்துட்டேன்னு சந்தோஷப்படுற நேரத்துல இப்படி ஒரு சத்தியத்தை வாங்கிட்டியே. என்ன கேட்ட, நம்ம குட்டிமாவோட உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்ற. அவளை பார்த்து நான் தான் உன்னை பெத்த அப்பான்னு ஆசையா சொல்லணும்னு இருந்தேன். என்னை இப்படி கட்டி போட்டுட்டே அம்மு. என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? நான் மட்டும் நீங்க நம்ம பொண்ண பார்க்க கூடாது, பேச கூடாது. நான் நினைக்கிறேன், அவளை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியலங்க. இத்தனை வருஷம் நான் உயிரை கையில புடிச்சிட்டு வாழ்ந்ததே அவ ஒருத்திக்காக தாங்க. அவளுக்கு ஒண்ணுன்னா அடுத்த நிமிஷம் நான் இந்த உலகத்தை ரத்தமும் சதையுமா பாசத்தோட வளர்த்த என் பொண்ண எல்லாம் தெரிஞ்சும் என்னால எப்படிங்க பலி கொடுக்க முடியும்? நீங்க இல்லாத இந்த உலகத்துல நான் மட்டும் எப்படிமா உயிரோட இருப்பேன்? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னாலையும் தாங்கிக்க முடியாது. கடவுள் எனக்கு முழு சந்தோஷத்தை கொடுக்கலனாலும் என் குட்டிமா யாருன்னாவது காட்டிட்டாரு. எதுவுமே தெரியாம இருந்த எனக்கு இப்ப இதுவே போதும். எனக்கு அப்புறம் இந்த சத்தியத்தை நீங்க எப்பவும் மீற மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ரொம்ப தூரம் வந்துட்டோமா? இல்ல மஞ்சு, ஏன் கேக்குற? இல்ல, சாப்பாடு எப்ப கடையில நிறுத்துவாங்கன்னு தெரிஞ்சுக்கதான். எனது சாப்பாடா? சென்னை போற வரைக்கும் எந்த கடையிலயும் எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது. கண்ட கண்ட கடையில சாப்பிட்டுட்டு அப்புறம் வயிறு வலிக்குதுன்னு கத்திக்கிட்டு இருப்ப. ஆனா பசிக்குது. அம்மா செஞ்சு கொடுத்த முறுக்கு அதிரசம் எல்லாம் இருக்கு, இத சாப்பிடு நீ. முறுக்கு முறுக்கு அன்பு. அம்மா, ஏன் அன்பு? நீ இவ்ளோ கெஞ்சு கேட்டோம், ஏன் உங்க அம்மா உங்க அப்பாவை பத்தி எதுமே சொல்லல? அதா மஞ்சு, எனக்கும் புரியல. என்கிட்ட இருந்து அம்மா எதையோ மறைக்கிறாங்க. எங்க அப்பாவை பத்தி ஏதாவது கேக்குறப்போ வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நான் இதை இப்படியே விட மாட்டேன் மஞ்சு. எங்க அம்மா எதுவுமே சொல்லலனாலும் பரவாயில்ல, நான் எங்க அப்பாவை தேடி கண்டுபிடிச்சே தீருவேன். அன்னைக்கு பத்மா மேடம் விஷமமான வார்த்தையால தேல் கொட்டுற மாதிரி பேசின அடுத்த நிமிஷமே நான் மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டேன். என்ன நடந்தாலும் சரி, யாரு தடுத்தாலும் சரி, நான் எங்க அப்பாவை கண்டுபிடிப்பேன். அதிகபட்சம் இன்னும் 30 நாளுக்குள்ள பாரு, அத நடத்தி காட்டுறேன். இது எங்க அம்மா மேல நானா பண்ணிக்கிட்ட சத்தியம். அன்பு, என்னைக்கு நீ நினைச்சத முடிக்காம விட்டுருக்க. இதையும் நீ கண்டிப்பா நல்லபடியா முடிப்ப.
இதுக்கு உன் முருகன் என்னைக்கும் உனக்கு துணையா இருப்பாரு. அதெல்லாம் சரி, நீ உங்க அப்பாவை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்ட. ஆனா சென்னையில ஒருத்தர் உன்னை காணோன்னு தேடிக்கிட்டு இருப்பாரு. மனுஷன் கூப்பிடுறாரு, என் நேரமும் ஊன் அனுப்பவே இருப்பாரு போல. எத்தனை தடவை சொன்னாலும் இந்த விஸ்வாச இருக்கு ஏன் புரியவே மாட்டேங்குதோ. நான் தான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டல, அப்புறமும் ஏன் இப்படி பண்றாரு? அவருக்கு எல்லாம் புரிஞ்சுதான் இருக்கு, ஆனா உனக்குதான் புரிஞ்சுதா இல்ல புரிஞ்சோ புரியாத மாதிரி நடிக்கிறியான்னு தெரியல. அன்பு, நீயே நல்லா யோசிச்சு பாரு. அன்பு, உன் மனசாட்சியை தொட்டு விஸ்வாசர பிடிக்கலன்னு சொல்லு. அன்பு, மஞ்சு சரி நான் தூங்கிட்டேன்பா. காஃபி எடுத்துக்கோங்க. விஸ்வா என்னமா வீட்டுக்கு வரல? ஆம், அவன் நேத்து நைட்டே வந்துட்டான். அத்த வந்துட்டானா? என்ன வந்து பார்க்கவே இல்ல. அவன் லேட் நைட் வந்தான் அத்த, அதான் டயர்ட்ல தூங்கிட்டு வேற ஒரு பொண்ண பார்த்து ஒரு மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க பாக்கலான்னு சவால் விட்டுட்டு போயிருக்கா. நீ என்னடானா அவளையே போய் பார்த்துட்டு வந்திருக்க, என்ன பண்றதுன்னு புரியல. என்னம்மா ஏதோ புதுசா பாக்குற மாதிரி இப்படி பாக்குறீங்க? என் பையன் விஸ்வா நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டான், என் பேச்ச மீறவே மாட்டான். ஆனா இப்ப அப்படி இல்லையே, உன் நடவடிக்கை எல்லாமே ரொம்பவே புதுசா இருக்கேப்பா.
ஐயோ அம்மா, காலையிலே வா ப்ளீஸ். ஏதாவது சொல்றதா இருந்தா ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன், உனக்கு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். பொண்ணு அன்பரசி தானமா? இல்ல விஷ்வா, நம்ம அந்தஸ்துக்கும் நம்ம கௌரவத்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்.